ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாக்கப்பரை. இன்னைக்கு நம்ம கடலை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நிலக்கடலையை வறுத்துட்டு அதை தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ நிலக்கடலை வச்சுருக்குறீங்களோ அந்த அளவுக்கு குண்டு வெள்ளை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் அந்த குண்டு வெள்ளத்தை எடுத்து அதை லைட்டாக நிலையிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்படி போகிறதுக்கு பதிலாக உடச்சி நல்லா தூளாக போட்டாலும் ஆயிடும், எப்படி போட்டாலும் பாகு காய்ச்சிக்கலாங்க. நல்லா கம்பி பதம் வர மாதிரிங்க, அது தொட்டு பார்த்தா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி உருண்டு வரணுங்க, மிட்டாய் மாதிரி கொஞ்சம் கெட்டியா இது பண்ணா நல்லா கெட்டியா இருக்கணுங்க, அப்படி வரணும். ஏலக்காய் வந்து சர்க்கரை போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதை போட்டுடலாங்க. நிலக்கடலை வந்து தோலை உரித்து அதை நல்லா உடச்சி வச்சுருக்குறோம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் கீழே வந்து நெய் தடவிக்கலாம், என்ன தேங்காய் எதை வேணாலும் தடவிக்கோங்க. தடவிட்டு அது மேலே நீங்கள் நிலக்கடலை நல்லா கிளறி வச்சுருக்குறீங்க இல்லைங்க, அதை எடுத்து போட்டுருங்க. உடனே எல்லாம் இது பண்ணிடணும், சேப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாலே நல்லா கெட்டி ஆகிடும். சக்கரை அதிகமாக போட்டுட்டிங்கன்னா சேப் வர அதால் உடஞ்சி உடஞ்சி போகுங்க. இதுக்கு மேலே ஒரு ஷீட்டை போட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க, குண்டா இல்லாமல் கரெக்டாக சமமாக வர மாதிரி. நீங்கள் கத்தி எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நானே கொஞ்சம் அதிகமாக குண்டு வெள்ளம் போட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்ம ஈஸியாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.